வணக்கம் சகோதரி இந்திரிகளே. நான் இன்றைக்கு வந்து ஒரு பயணிட்டாளர் என்ற முறையில இருக்கிற நடப்பு ரெஸ்டாரண்ட்கள், குறிப்பா இந்தியர்கள் அதிகமா இந்திய ரெஸ்டாரண்ட்களை சாப்பிட்றோம், நம்ம இது நோக்க பிரச்சனைகளை பார்க்கலாம். இப்ப சமீபத்தில் நம்ம உடல் நலன் கருதி ஒரு மருத்துவர் வந்துட்டு தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாரு, மாமா ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு. அதுக்காக நிறைய போலீஸ் ரிப்போர்ட் எல்லாம் போயிருக்கு. அந்த மருத்துவ நண்பருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறோம். ஏன்னா அவர் சமூக அக்கறை வெளிப்பாடு அவர்கிட்ட வந்து வந்திருக்கு. பட் இதுக்கு இந்த வியாபாரம் நடத்துனர்கள் வந்து இப்ப ரிப்போர்ட் பண்ணி நம்ம பயணிட்டாளர்கிட்ட வந்துட்டு நேரடியாக சேலஞ்ச் பண்றாங்க. அவர் கோர்ட் கேஸ் எடுத்து தான் ஆகுவானுங்க. சரி, கேஸ் எடுங்க, மருத்துவருக்கு நாங்க வந்து பின்னால வந்து நிக்கிறோம். பயணிட்டாளர்களை மாமா ரெஸ்டாரண்ட் எந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்குன்னு அதையும் நாங்க பாக்கணும். அவர் சொன்ன வார்த்தைக்கு வார்த்தைக்கு நிறைய லிட்ரரி மீனிங்ல அவங்க கேஸ பதிவு செய்யட்டும், கேஸ நம்ம நேரெடுத்து வாதாடும். அதுக்கு முன்னாடி பொதுவா நாங்க எதிர்நோக்க பிரச்சனைகளை பேச வேண்டிய தருணம் வந்துடுச்சு. இதுவரும் இந்திய முஸ்லீம் ரெஸ்டாரண்ட் மட்டும் கிடையாது, பொதுவா எல்லா இந்திய ரெஸ்டாரண்ட்லயும் நம்ம பயணிட்டார்கள் எதிர்நோக்க பிரச்சனைங்க. ஏன்னா இப்ப கலையங்கள்ல இருந்து விலைகள் எல்லா இடத்துலயும் ஏற்றப்பட்டு, ஆனா மனிதர்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு மனிதருக்கும் சாப்பிட அளவுன்றது காலங்காலமா ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு வரும், இவ்வளவு சாப்பாடு அளவுன்னு ஒன்னு இருக்கு. ஆனா ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்களா, இப்ப மீன் சாப்பிடுறோம், மெத்த மெத்த இதுகளை ஆர்டர் பண்ணும்போது மிந்தி கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த சாப்பாட்டு பிளேட்ல இப்ப கொடுக்கறது இல்ல. அந்த சாஸ் கப் சாஸுக்கும் சாப்பாட்டு பிளேட் நடுவில் வைப்பாங்களே, இந்த கேக் எல்லாம் குவிங்கெல்லாம் எடுத்து வைப்பாங்களே, அந்த பிளேட்ல தான் இப்ப மீயோ மீஹோனோ போடுறாங்க. அதோட அளவு குறைஞ்சிருச்சு, ஆனா விலை ஏறிடுச்சு. ஆனா இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வயிறு நிறைய மாட்டுது, அப்ப திருப்பி இன்னொரு சாப்பாடு ஓடணும். இயற்கையிலே 5 வெள்ளி கொடுத்த சாப்பாட்டுக்கு இப்ப 10 வெள்ளி கொடுக்கறோம், இதுவும் பத்த மாட்டேது. ஏன்னா வயிற்று கண்டிப்பா பத்தாது, அவன் அளவு குறைச்சிட்டனால. அப்ப மேற்கொண்டு இன்னொரு 5 வெள்ளி செலவு பண்ணதான் உங்க வயிற்று பசியை தீர்க்க முடியும். அப்ப இது யாரோட தவறு? இது ஒட்டுமொத்த அரசாங்கம் கவனக்குறைவு. அரசாங்கம் 18 இலாகா இதுல தலையிட்டு உடனடியாக நிர்ணயிக்க வேண்டியது ஒரு சராசரி மனித சாப்பிட்ற அளவு, அது உணவுக்கு நிர்ணயிக்கும் விலை, இது ரெண்டியுமே அவங்க பேர அடையாளம் காணணும். இத்தனை கிராம் ஃபுட் ஒரு பிளேட்ல இருக்கணும், மீ மீகம் அளவு கிடந்து நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ரொட்டி சனை வாங்கினா இந்த அளவு இந்த கிராம்ல இருக்கணும், இது அவங்க அளவுல எடுத்திருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு அளவு வந்து உடனடியாக தலையிட்டு இது எது மீறி நடக்கிறவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். முத இது. ரெண்டாவது வந்து தேநீர். தேநீர் நாங்க குடிக்க போறவங்க அளவு தான் கொடுக்கணும் தவிர, அவங்க இஷ்டத்துக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி பெரிய பெரிய கிளாஸ்ல நாங்க கேட்கல. மலேசியாவில் கப் சாசர்ல குடிப்பாங்க, அந்த கப் சாசர் ரெஸ்டாரண்ட்ல அவைலபிள் இல்ல. அதுக்கு பதிலாக உங்க அளவுல ஒன்னு வச்சுட்டு விலைய 4.5 வெள்ளி 6.5 வெள்ளின்னு இஷ்டத்துக்கு விலையை ஏற்றிட்டு இருக்கீங்க. எங்க அளவு 2 வெள்ளிக்கு மேல நாங்க குடிக்க மாட்டோம். அதே நிர்ணயிக்க வேண்டியது இப்ப கவர்மெண்ட் வந்து தலையிடணும், இல்லைன்னா இதற்கான போராட்டங்களை நான் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருவோம்.